இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து ஏஞ்சல் சுகன்யாவுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அமைதி பேரணி. அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மரியாதை. காணாமல் போன மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மு க ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சரின் உத்தரவின்படி வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓகே புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வங்கக்கடல் பகுதியில் உருவான புயல் சின்னம் எதிரொலி. மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதலாண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்டோர் கருப்பு சட்டை அணிந்து அமைதி பேரணியாக சென்று ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து ஜெயலலிதா நினைவிடம் வரை பேரணி நடைபெற்றது. நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக அனைவருக்கும் கருப்பு சட்டை அணிந்திருந்தனர். அண்ணா சாலையில் தொடங்கிய பேரணி பாலாஜா சாலை வழியாக மெரினாவை சென்றடைந்தது. பேரணியில் அமைச்சர்கள், அதிமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள், ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எம்ஜிஆர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். எம்ஜிஆர் நினைவிடத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். முன்னேற்ற கழகத்தின் இதயமாய் வாழ்ந்து ஓய்வறியாத ஒப்பற்ற உழைப்பின் மூலம் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வளர்த்து புகழ்வர செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கழகத்தின் உண்மை தொண்டனாகவும் நம்பிக்கைக்கு உரிய விசுவாசியாகவும் தொடர்ந்து வாழ உறுதி கூறுகிறேன். புரட்சி தலைவி இதயதேவம் அம்மா அவர்கள் தனது வாழ்வின் மிக அற்புதமான 34 ஆண்டுகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அர்ப்பணித்து கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் தாயில்லத்தோடு அன்பு செய்து கழகத்தை ஆயிரம் காலத்து பயிராக வளர்த்தெடுத்து அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்திய அரசியல் அரங்கில்
நிலவரசெய்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மகத்தான சாதனையை ஒருபோதும் மறவாமல் என்னாலும் நினைவில் கொண்டு கழகப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளவும் கழகத்தை மென்மேலும் வலுப்பெற செய்து இயகின்ற வகையில் எல்லாம் உழைத்திடவும் உறுதி கூறுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று மரியாதை செலுத்தினார். டிடிவி தினகரன் தனது ஆதரவாளர்களுடன் அண்ணா சாலையில் இருந்து பேரணியாக சென்றார். அப்பொழுது டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அனைவரையும் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்தனர். அதனால் காவல்துறையினருடன் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக தினகரன், கலைச்செல்வன், தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் ஒரே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக மூன்று பேரும் தடுமாறினர். இந்த சம்பவம் அங்கு சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகளுடன் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்ணா சாலையிலிருந்து பேரணியாக சென்றவர்கள் ஜெயலலிதா நினைவிடத்தில் நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அமைதி ஊர்வலம் நடத்தி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் மதுரை மாவட்டம் மேலூரில் முன்னாள் மதுரை கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் தலைமையிலான அதிமுகவினர் சுமார் 1000 மேற்பட்டோர் சந்தைப்பேட்டை முதல் பேருந்து நிலையம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை அமைதி ஊர்வலம் நடத்த அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கோவையில் ஜெயலலிதா நினைவு நாளை அதிமுகவினர் அனுசரித்தனர். தமிழகத்தில் முதன்முறையாக ஜெயலலிதாவிற்கு அமைக்கப்பட்ட சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் பொதுமக்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பெருங்குடியில் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அக்கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சோழிங்கநல்லூர் முன்னாள் எம்எல்ஏ கந்தன் தலைமையில் அதிமுகவினர் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுகவினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உளுந்தூர்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான குமரகுரு தலைமையில் அதிமுகவினர் ஜெயலலிதாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை பிரபு, நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் ஆகியோர் அன்னதானத்தை வழங்கினர். மாவட்டம் அந்தியூர் தவிட்டுப்பாளையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாளை ஒட்டி அந்தியூர் எம்எல்ஏ ராஜகிருஷ்ணன் மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினார். பின்னர் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் நினைவு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பர்கூர், அத்தானி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவிற்கு நினைவு அஞ்சலி செலுத்தினர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிமுகவினர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஜெயலலிதாவின் இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது என கவிஞர் சிநேகன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இனிமே எத்தனை பெண்கள் வந்தாலும் எத்தனை பெண் தலைவர்கள் வந்தாலும் அவர்களுடைய இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. நிரப்புவதாக சொல்லப்படலாம், ஆனால் நிரப்ப முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி திறனும் சரி, அவங்களுடைய ஆளுமையும் சரி, துணிவும் சரி, சொல் வன்மையும் தெரிவி, கூர்ந்த பார்வையும் தெரி, ஒரு பெண் பாரதியாகத்தான் அவர்கள் இந்த பூமியில வளம் வந்தாங்க. அவங்க இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. காணாமல் போன மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஒகி புயலால் கன்னியாகுமரி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குமரி மாவட்டத்தில் மாநில அரசின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தியும் ஏமாற்றமும் ஏற்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காணாமல் போன மீனவர்களை மீட்கும் பணிகளை கையாளும் திறனை மாநில அரசு இழந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஸ்டாலின், மீனவர்கள் காணாமல் போயுள்ள விவகாரத்தில் மீன்வளத்துறை அமைச்சர், முதலமைச்சர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர் சார்பில் முரண்பட்ட, தவறான, மாறுபாடான தகவல்கள் அடங்கிய அறிக்கைகள், பேட்டிகள் வெளியாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓகி புயல் பாதிப்பை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்து உட்கட்டமைப்புகளை புனரமைக்க தேவையான நிதியை மாநில அரசுக்கு பெற்றுத்தந்து உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக கடிதத்தில் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மண்டலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது பார்க்கலாம். ஓகி புயலால் காணாமல் போன மீனவர்களை மீட்க இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓகி புயலால் கன்னியாகுமரி மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை என்றும், பல இடங்களில் அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனவும் மீனவர் நலச்சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இயற்கை சீற்றங்களுக்கு அரசை குறை கூற முடியாது என்றும், ஓகி புயலால் காணாமல் போன மீனவர்களை மீட்க இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. மேலும் மத்திய மாநில அரசுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீட்பு பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், மீனவர்களுக்கு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஓகி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எவ்வளவு நிவாரணத் தொகை என்பதை நீதிமன்றங்களால் நிர்ணயிக்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடும் விஷாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாரிப்பாளர் சங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இயக்குநர் சேரனுக்கு ராதா ரவி, எஸ் வி சேகர், ராதிகா ஆகியோர் நேரில் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நடிகர் சங்க செயலாளரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருமான விஷால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். விஷால் தேர்தலில் நிற்பதால் தயாரிப்பாளர்கள் சங்கம் பாதிக்கப்படும் என்றும், இயலாமையை கருத்தில் கொண்டு தயாரிப்பாளர்கள் சங்க பதவியை விஷால் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் இயக்குநரும் தயாரிப்பாளர்கள் சங்க உறுப்பினருமான இயக்குநர் சேரன் வலியுறுத்தியுள்ளார். இதனை வலியுறுத்தி தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் சேரன் உட்பட தயாரிப்பாளர்கள் பலர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் ராதா ரவி, எஸ் வி சேகர் மற்றும் ராதிகா ஆகியோர் சேரன் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஏதோ ஒன்று இவங்களுடைய போராட்டம், சேரன் போராட்டம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதில் தவறு கிடையாது. அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ணேன். அதில் நியாயமான கோரிக்கைகள் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நீ என்னடா அங்கே போய் செய்ய போகிறேன்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசருக்கே செய்ய முடியாதவன் நீ போய் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எப்படி செய்ய போகிறேன்னு தெரில. அதனால தான் என் பேட்டியில் கூட சொன்னேன், யாரோ தூண்டுதல் பேரில் அவர் நிற்கிறாருன்னு.
அதான் இதை புது மருந்து கண்டுபிடிச்சா ஏலிக்கு குத்தி பார்ப்பாங்க, அது உயிரோடு இருக்கா செத்து போதான்னு அதை பார்க்கறதுக்காக பார்க்குறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்படி நீ எலி ஆகிடாத, நாளைக்கூட இருக்குது டேட்டு, வாபஸ் வாங்கிட்டு வந்து இவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு இவங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அடுத்த தேர்தலில் உனக்கு இதே ப்ரொடியூசர்ஸ் இவங்களாம் சேர்ந்து ஓட்டு போடுற மாதிரி செய், இப்போவே உன்னை ஓட ஓடுற மாதிரி செஞ்சிடாத. கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்தால் இயக்குனர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகர் விஷால் கூறியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தில் ஒரு சங்கத்தின் பொறுப்பில் இருப்பவர் தேர்தலில் நிற்கக்கூடாது என்று எந்த சட்டவிதியும் இல்லை என்றும் இது தனது தனிப்பட்ட முடிவு எனவும் தெரிவித்துள்ளார். சேரனின் வாதம் இன்றைய மற்றும் முன்னாள் அரசுகளையும் முன்னாள் சங்க நிர்வாகிகளையும் கொச்சைப்படுத்துவது போல இருப்பதாகவும், எப்போதுமே உரிமைகள் என்பவை கெஞ்சி கேட்டுப்பெற வேண்டியவை அல்ல எனவும் விஷால் குறிப்பிட்டுள்ளார். கீழ்த்தரமான விமர்சனங்களை வைத்து மிரட்டி காரியம் சாதிக்கவோ விளம்பரம் தேடவோ முயற்சிக்கும் எந்த ஒரு செயலையும் சங்கத்தில் அனுமதிக்கவே முடியாது என்றும், இனிமேலாவது சேரன் திருந்தி வீண் விளம்பரங்கள் தேடுவதை விட்டுவிட்டு ஆரோக்கியமான மனோபாவத்திற்கு மாற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சேரனின் செயல்கள் தொடர்ந்தால் சங்க விதிகளின்படி அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஷால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே தனியார் விடுதியில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே தனியார் விடுதியில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் திருச்சி ஈடா கார்டன் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பது தெரியவந்தது. அவர் தங்கியிருந்த அறையை சோதனை செய்த போது ஏராளமான 2000 ரூபாய் நோட்டுகள், வரவு செலவு குறிப்பேடுகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். கந்துவட்டி என்ற தலைப்பில் தற்கொலைக்கான காரணம் குறித்து வாக்குமூல கடிதத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணை முடிவில் தான் தற்கொலை செய்து கொண்டவர் கந்துவட்டி காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா எனவும் தெரியவரும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணல் கடத்திய 6 லாரிகளை போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆத்தூர் சுங்கசாவடி அருகே அச்சிறுபாக்கம் போலீசார் வழக்கம் போல வாகன சோதனை நடத்தினர். அப்போது நெல்லை, கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலிருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட 6 மணல் லாரிகளை அச்சிறுபாக்கம் போலீசார் பிடித்து லாரி ஓட்டுநர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகள் மூடப்பட்டதால் மணல் திருட்டு அதிகமாக நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு மண்டலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது பார்க்கலாம். ஓசூரில் ரயில்களின் தாமதத்தை கண்டித்து ரயில் பயணிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரயில்களின் தாமதத்தை கண்டித்தும் ஓசூர் பெங்களூரு இடையே மின்சார ரயில்கள் இரட்டை வழிப்பாதை அமைக்க வலியுறுத்தியும் ரயில் பயணிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் இருந்து தினந்தோறும் 4000-க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட பயணிகள் பெங்களூருக்கு பணிக்கு சென்று வருகின்றனர். மத்திய அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வரும் தாங்கள் ரயில்களின் தாமதத்தால் அலுவலகங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதனால் வேலை இழப்பு, பணிச்சுமை போன்ற பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இன்று பணிக்கு செல்வதற்காக ரயில்வே நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் ரயில்களின் தாமதத்தை கண்டித்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நேரத்திற்கு ரயில்களை இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஒரு நாளும் டைமுக்கு வந்ததா வந்து ரொம்ப ஹார்ட்லி கவுண்ட் பண்ணிடலாம் டேஸ். நேத்தி கூட எக்ஸாம்பிள், 8 o'clock ஒசூர் வர வேண்டியது 10 வரும்போது, நம்ம வீட்டுக்கு போகும்போது செல்டோனும் 10 o'clock. ஸோ டெய்லி இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஸ்டோரி கிடையாது இது. எல்லாமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்தோம், பட் ஸ்டில் சேம் திங் தான் இருக்கு. எல்லாம் காலையில் ஆஃபீஸ் லேட்டாக போகுது, நிறைய பேருக்கு லாகின் லாக் அவுட் இருக்கு, லாஸ் ஆஃப் பே இருக்கு, நிறைய பேருக்கு சேலரி கட் ஆகுது, அண்ட் அன்வான்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ஸ்டேஷனில். 6 o'clock நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து புறப்படுறோம், 40 மினிட்ஸில் நாங்கள் ட்ரெயின் பிடிக்கணும், பட் ஸ்டில் 2 hours வந்து நாங்கள் ஸ்டேஷன்லேயே வேஸ்ட் பண்ணுறோம்.
ஒரு நாளைக்கு 2 hoursங்கிறது இப்போ வருஷக்கணக்காக நீங்கள் பார்க்கும்போது நிறையாவே நமக்கு லாஸ் இருக்கு. திம்பம் மலைப்பாதை பகுதிகளில் கடும் பனி மூட்டத்துடன் வெண்புகை மண்டலமாக காட்சியடைத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மைசூர் செல்லும் சாலையில் அடர்ந்த வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்பம் மலைப்பாதை உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1105 மீட்டர் உயரத்தில் உள்ளதால் இங்கு ஊட்டி போலவே காலநிலை நிலவுகிறது. மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை கடுமையாக பனிப்பொழிவு காணப்படுவதால் பேருந்து, லாரி, கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மஞ்சள் நிற முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்கின்றன. அதிக பனிமூட்டத்தால் திம்பம் பாதையில் எதிரில் வரும் வாகனங்கள் சரியாக தெரிவதில்லை என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். கனரக வாகனங்கள் பன்னாரி மற்றும் ஆசனூர் சோதனை சாவடிகளில் நின்று பனிமூட்டம் விலகிய பின்பு புறப்பட்டு செல்கின்றன. காளித்திம்பம் கிராமத்தில் காலை 8 மணி வரை பனி நீடிப்பதால் அக்கிராம மக்களின் விவசாய பணி பாதிக்கப்பட்டுள்ளது. திம்பம் அடுத்த காளித்திம்பம் வன கிராமத்திலும் நிலவும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் திண்ணைட்டு சென்னை நிறைவு பெறுகின்றது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை இணையத்தில் பார்க்க காவிரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.